கல்லை பயன்படுத்துகிறோம், கரெக்டான தோசைக்கல் பயன்படுத்தி இந்த மாதிரி இருக்குது. இது என்ன பண்ணுவோம், நாம் அடுத்த நாள் இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு மறுபடியும் எண்ணெய் ஊற்றி சுடுவோம். அப்போ தோசை வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது, பிஞ்சு பிஞ்சு வரும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே இந்த கோடு பகுதியில் இந்த பகுதியில் எல்லாமே ஜாம் ஆகி அந்த தோசையில் ஜாம் ஆகி அப்பப்போ பிஞ்சு பிஞ்சு வரக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை நல்லாவும் வந்திருக்கலாம். சரிங்களா, என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்ய வேண்டாம், இது எடுத்துகிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிடுறோம். சோப் போட்டு வாஷ் பண்ணாது, எனக்கு திருப்பி கவுதி ஒரு அரை மணி நேரம் 30 செகண்ட்ஸோ ஒரு நிமிஷமாக தனியாக நைட் நேரத்தடி வச்சுட்டு அடுத்த நாள் இது பண்ணலாம். இல்லைனா அடுத்த நாள் காலையை கழுவிட்டு குப்பரை இப்படி திருப்பி இப்படி வச்சிடும், ஒரு ஒரு நிமிஷம் வச்சுட்டு எடுத்து நல்லா மறுபடியும் வாஷ் பண்ணிவிட்டு அப்போ நல்லா எண்ணெய் விடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் லைட்டாக விட்டு வெங்காயம் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ நல்லா கட் பண்ணி போட்டு மேலே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நீட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை கொட்டிட்டு மறுபடியும் தோசை சுட்டிங்கன்னா தோசை பிஞ்சு விழுகாமல் கட்டாகி விழுகாமல் அழகாக தோசை வந்து உங்களுக்கு வரும். அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு தோசை பிஞ்சு பிஞ்சு வரும், ரெண்டு தோசை பிஞ்சு வரும், மூணாவது தோசை நல்லா வரும். அதே வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கொட்டிட்டு நீங்கள் இந்த தோசையை போட்டிங்கன்னா தோசை வந்து சூப்பராக வருங்க. சரிங்க, தெரியாது தெரிஞ்சுருக்கேன், இது நிறைய பேர் தெரியாது, நாங்கள் ஆல்ரெடி ஓட்டல் வச்சுருந்தோம் அதனால் எங்களுக்கு அதை பற்றி தெரியும். சரிங்க, நிறைய டைம் போட்டு எடுத்து சக்ஸஸ் பண்ணிக்கிறோம். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.